அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நேயர்களே, அதாவது மார்க்கத்தை அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு கற்பித்து தருவான். அதுதான் உலகத்திலே இருக்கின்ற மிகப்பெரிய அருள். அல்லாஹுடைய திரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரிலே வருகிறது, மை யுரிதில்லாஹு பி கைரன் யுஃபக்கிஹு வித்தீன். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை விரும்பினால், அல்லாஹ் ஒரு மனிதனை நேசித்தால், ஒரு மனிதன் மீது அல்லாஹு தஆலா அன்பு கொண்டால், அவனுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கின்ற மிக முக்கியமான ஒரு பரிசு தான் அல் ஃபிக்ஹ் ஃபித்தீன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், மை யுரிதில்லாஹு பி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் விரும்புகின்ற ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கின்ற மிக முக்கியமான ஒரு கிஃப்ட், ஒரு நன்கொடை தான் அல்லாஹ் தீனிலே விளக்கத்தை கொடுப்பான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அல்லாஹுடைய தூதர் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எப்படி பிரார்த்தனை செய்தார்கள் என்றால், அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன், யா அல்லாஹ், இவருக்கு மார்க்கத்திலே நீ விளக்கத்தை கொடுப்பாயாக, மார்க்கத்திலே நீ விளக்கத்தை நீ கொடுப்பாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறான், தெரிந்து வைத்திருக்கிறான், அவன் எல்லாவற்றையும் விளங்கியிருக்கிறான். உலகத்திற்கு பூமிக்கு கீழே, உலகத்துக்கு வானத்துக்கு மேலே, அல்லது உலகத்தில் இருக்கின்ற எல்லா வகையான அறிவும் அவனிடம் இருக்கிறது. ஆனால் மார்க்கத்தினுடைய அறிவு இல்லை என்று சொன்னால், மார்க்கத்தை அவன் ஒழுங்காக படிக்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் அவனுக்கு எந்த பெருமானமும் கிடையாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்திலே அறிவு மட்டும் இருந்தால் போதாது, அந்த அறிவிலே தெளிவு வர வேண்டும். அந்த தெளிவுக்காக ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். அதுதான் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட பிரார்த்தனை. அதே பிரார்த்தனை, மார்க்கத்திலே தெளிவு வேண்டும், மார்க்கத்திலே குளறுபடி இருக்கிறது, மார்க்கத்திலே எங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, மார்க்க அறிவிலே எங்களுக்கு சிக்கல் இருக்கிறது என்றால், நாங்கள் இந்த பிரார்த்தனையை ஓதலாம், அல்லாஹும்ம ஃபக்கிஹ்னி ஃபித்தீன். சின்ன ஒரு பிரார்த்தனை தான். இது புகாரி முஸ்லீம் இரண்டு கிரந்தங்களிலும் பதிவாயிருக்கிறது. முத்தஃபகுன் அலை, ஆதாரபூர்வமான செய்தி. எப்படி நான் கேட்போம், அல்லாஹும்ம யா அல்லாஹ் ஃபக்கிஹ்னி ஃபித்தீன், எனக்கு மார்க்கத்திலே அறிவை தந்து விடுவாயாக, மார்க்கத்திலே விளக்கத்தை தந்து விடுவாயாக. அடிக்கடி நாங்கள் இதை கேட்டால், ஏதாவது குழப்பங்கள் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் அதை இல்லாமல் செய்து விடுவான். எங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை ஓத வைக்கலாம். மார்க்கத்தை படிக்கின்ற பிள்ளைகள் நிச்சயமாக இதை படித்தால் அவர்களுக்கு எந்த கலக்கமோ மயக்கமோ இல்லாத ஒரு தெளிவான ஒரு அறிவை பெறக்கூடியவர்களாக மாற முடியும். எனவே அல்லாஹும்ம ஃபக்கிஹ்னி ஃபித்தீன், ரப்பி ஸிதனி இல்மா என்று சொல்வதைப் போல இதையும் நாங்கள் பழைய கொடுக்க வேண்டும். அல்லாஹும்ம ஃபக்கிஹ்னி ஃபித்தீன், யா அல்லாஹ், மார்க்கத்திலே தெளிவை, ஃபிக்ஹை எனக்கு தந்து விடுவாயாக, மார்க்கத்திலே ஒரு அறிவை, தெளிவான ஞானத்தை தந்து விடுவாயாக யா அல்லாஹ். எனவே இந்த பிரார்த்தனையை எங்களுடைய வாழ்க்கையிலே ஓதுவோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கேட்ட பிரார்த்தனை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுக்காக, எங்களுடைய குழந்தைகளுக்காக, எங்களது பெற்றோர்களுக்காக, எங்களது உறவினர்களுக்காக, எங்களது வகுப்பு நண்பர்களுக்காக, எங்களது கூட்டாளிமார்களுக்காக, சகோதரர்களுக்காக நாங்கள் இதை ஓத வேண்டும், அல்லது நாங்கள் எங்களுக்காக ஓதுவோம். மேலும் அப்படி ஓதிக்கொள்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களுடைய மார்க்கத்திலே, மார்க்க அறிவிலே ஒரு தெளிவை நிச்சயமாக தந்துவிடுவான். நிச்சயமாக அல்லாஹு தஆலா அப்படி கொடுக்கின்ற மனிதர்கள் தான் ஃபகத் ஊத்திய ஹைரன் கதீரா, எல்லா நலவுகளும் கொடுக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எனவே அந்த அறிவை பெற்று, அதன் மூலமாக எல்லா நலவுகளையும் பெற்ற நட்புரட்சிகளாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கிரல்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.